ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி நடைபெறுதுங்க. ஆமாங்க, சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த சித்ரா அம்மா பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டி நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில் நடத்துகிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புயல் ஓஞ்சு தண்ணி வெடிய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சூழ்நிலையில் வர 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கமில் ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைகள் பாட போகிறாங்க. மொத்தம் 6 போட்டியாளர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலுக்கு முதலாவதாக போனது ஸ்ரீனிதா, அவங்க பாட போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இளையராஜா ரவுண்டு மூலமாக செகண்ட் ரவுண்டுக்கு போனவங்க தான் நம்ம ஹர்ஷினி நேத்ரா, இரண்டாவது இறுதிப் போட்டியாளர். இசை புயலோட 90s கிட்டோட ஏஆர் ரமான் பாடலை பாடி பார்த்தீங்கன்னா 3வது இறுதிப் போட்டிக்கு போனது நம்ம ரிச்சா. 4வதாக பார்த்தீங்கன்னா அக்ஸரா இறுதிப் போட்டிக்கு போயிட்டாங்க. கடைசி ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரும் கடும் போட்டி நிலை வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அனன்யா 5வது ஃபைனலிஸ்டாக அறிவிச்சாங்க. எல்லாரும் சோகத்தில் மூழ்கி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னா, புரோகிதா, மைத்ரேயன் ஆகியோர் வெளியேற்றப்பட்டாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அப்போ தான் சிறப்பாக பார்த்தீங்கன்னா 6வது போட்டியாளராக வழக்கமாக 5 போட்டியாளர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு அனுப்புவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 6வது போட்டியாளராக நம்ம குட்டி மேக்னாவை இறுதிப் போட்டிக்கு அனுப்பி வச்சாங்க நம்ம வைல்ட் கார்டு மூலமாக நம்ம சித்ராம்மா. சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதாவது குட்டி குட்டி குழந்தைகளுக்கு பயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதிப் போட்டிக்கு ஒத்திகையாக பார்த்தீங்கன்னா அருமையாக பாட வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சூப்பராக தன்னோட திறமையை காமிச்சிருந்தாங்க. இப்போ 60 லட்சம் மதிப்பில் வீட்டை வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னிலையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே ரவுண்ட் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்குதுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சென்னையில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு போயிட்டு சூப்பராக அருமையாக கண்டுகளிக்கலாம் நம்ம குட்டி குட்டி குழந்தைகள் பாடுறதை. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க ஓட்டு யாருக்கு போட போறீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா குட்டி மேக்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா பாடுறாங்க, அவங்க 60 லட்சம் ரூபாய் மதிப்புல வீட்டை வெல்வாங்களா மேக்னா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேல நினைச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.